அப்போ நம்ம நெஸ்டட் லூப்பிங் பார்த்துட்டு இருந்தோம். நெஸ்டட் லூப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம், அதையே கண்டினியூ பண்ணுவோம். நேற்று வந்து ஒரு 10 ப்ரைம் நம்பர் எடுக்கிறது, 20 ப்ரைம் நம்பர் எடுக்கிறது, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணோம்ல, அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணோம்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு இன்டீஜர் நம்பர் வாங்கிக்கிட்டோம், 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கிக்கிட்டோம். எனக்கு அதோடய டோட்டல் வேணும் இல்லை அடிஷன் வேணும் அப்படின்னா அதோடய அடிஷன் முதல்ல 0 வச்சுக்கிட்டோம். என்ன பண்ணோம், முதல்ல 1, 2, 3, 4 மாடலோ 10 கொடுத்தோம், 4 கிடச்சிது. அந்த 4 இந்த அடிஷனோட இல்லை டோட்டலோட ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நம்பரையே 1, 2, 3 மாற்றினோம். திரும்ப 1, 2, 3 மாடலோ 10 பண்ணோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப இதை அடிஷனோட ஆட் பண்ணோம். இப்படி தான் வந்து அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம் இது. அப்போ அதை எப்படி பண்ணோம்? அடிஷன் 0 வச்சிட்டோம், வைல் நம்பர் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு உள்ளே வந்தோம். உள்ளே வந்து இன்டீஜர் ரிமைண்டர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் மாடுலோ 10 அப்படின்னு கொடுத்தோம். அந்த ரிமைண்டரை இந்த அடிஷனோட ஆட் பண்ணோம். இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். திரும்ப நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்தோம். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்பர் 1, 2, 3 மாறும், 1, 2 மாறும், 1 மாறும். அதை எடுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ லூப் முடியும் போது லூப் விட்டு வெளியில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் அடிஷன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா டென்னு வந்துருச்சு. இப்போ இதுலேயே ஃபார்ட்டி ஃபைவ்னு வந்துருச்சு. இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்க்குறது 9, 8, 7, 6, 5. இப்போ அடிஷன் என்ன, 35 வந்துருச்சு. இப்போ அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இப்போ இதே ப்ரோக்ராமை உங்ககிட்ட முன்னாடி வந்து ரெண்டு இதுலேருந்து ஒரு மெத்தடை கால் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் 9, 8, 6, 7, 6, 5 கொடுத்தோன்னா இந்த இடத்துல அடிஷன் கிடைச்சிது. இப்போது இதில் நமக்கு கிடைக்கிற அடிஷன் என்ன, 35 கிடைக்கிது, சரியா? இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, எனக்கு க்வெஸ்சன் இப்படி கொடுத்துட்டாங்க, அன்டில் திஸ் அடிஷன் பிகம் சிங்கிள் டிஜிட். இப்போ நீங்கள் ஒரு அடிஷன் கண்டுபிடிக்கிறீங்க, எனக்கு டூ அன்டில் அடிஷன் வேல்யூ பிகம்ஸ் சிங்கிள் டிஜிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? அடிஷனாக கண்டுபிடிச்சிட்டேன், அந்த அடிஷன் 35 கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறீங்களா, இல்லை நெஸ்டட் லூப்பிங்கில் இதை யோசிக்கலாமா? இப்போ இதை கொடுத்தாச்சு, சரியா? இப்போ ப்ரோக்ராம் வந்து டூ அன்டில் அடிஷன் வேல்யூ பிகம் சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறது தான். அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? இதே கோடை வந்து ஒரு மெத்தடில் கால் பண்ணிட்டோம், ஒரு மெத்தடை எழுதிட்டோம். இந்த கோடை எடுத்து ஒரு மெத்தடில் எழுதி அந்த மெத்தடை கால் பண்ணோம் முன்னாடி, இப்படி பண்ணோம். இப்போ ஆல்ஃபா, ஆல்ஃபா ஏஎல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ஏஎல் டாட் அடிஷன், அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்துட்டு இந்த கோடை இங்கே எழுதணும், இங்கே கோடை எழுதி இப்படி காப்பி பண்ணோம், இது கால் பண்ணோம். அப்போ 35 ஆன்சர் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிறதையே இந்த நம்பரை நம்ம முதல்ல பாஸ் பண்ணிடுவோம், 9, 8, 7, 6, 5 பாஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்கே இன்டீஜர் நம்பர்னு இருக்கும், அப்போ இந்த நம்பர் தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்தோம். இப்போ அப்படி கொடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல ரிட்டன் அடிஷன் அப்படின்னு இப்படி கொடுத்தோம். இதுதான் நம்ம முன்னாடி பண்ண ப்ரோக்ராம்.
அப்போ ரிட்டர்ன் அடிஷன்னா இங்கே இன்டீஜர் ரிட்டர்ன் ஆகும். இங்கே இன்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு இங்கே எப்படி கொடுத்துருக்கீங்க அவ்வளோதான். இப்போ ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த 35ங்கிறது இங்கே வந்துருச்சு. கீழே ஒரு தடவை 35 பிரிண்ட் ஆகுது, அதனால் ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகுது. இது நம்ம பழைய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணோம், இஃப் ரிசல்ட் கிரேட்டர் தென், ரிசல்ட் கிரேட்டர் தென் 9 என்ன, திரும்ப ஒரு தடவை ரிசல்ட்டை கால் பண்ணுவோம். அப்படி ரிசல்ட்டை இந்த ரிசல்ட் எடுத்து திரும்ப ஏஎல் டாட் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸுக்கு கொடுப்போம். திரும்ப ஒரு தடவை ஏஎல் டாட் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸை கால் பண்ணி இப்போ ரிசல்ட்டை பாஸ் பண்ணுவோம். அப்போ ரிசல்ட்டை பாஸ் பண்ணி வர்றதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம எடுத்த டிசிஷன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ 35 வரும், 35 திரும்ப ரிசல்ட்டில் பாஸ் பண்ணுவீங்க, அந்த ரிசல்ட் நம்பர் 35 போகும். இப்போ அவுட்புட் என்ன வரும், 35 8 வரும். இப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ இந்த ப்ரோக்ராமையே நெஸ்டட் லூப்பிங்கில் பண்ண முடியுமா? இப்போ மெத்தடை வந்து எப்போ போகணுன்னா, உண்மையிலேயே மெத்தடு தேவைன்னா மெத்தடுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் மெத்தடை விட பிளாக் காலிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லது. இப்போ பிளாக்னா என்ன, மெத்தட்னா என்ன? இப்போ இதுதான் பிளாக், இது வந்து ஒரு பிளாக், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். மெத்தடுங்கிறது என்னது, இந்த பிளாக்குக்கு ஒரு பேர் வச்சு, இந்த பிளாக்குக்கு ஏதோ ஏபிசிடி ஏதோ ஆடு சப்ட்ராக்ட்னு இப்படி ஒரு பேர் வச்சு, அந்த பேருக்கு கீழே ஒரு ஒரு ஆக்ஷனை கொண்டு போகிறது தான், இப்படி கொண்டு போகிறது தான் மெத்தட், கரெக்டா? அப்போ மெத்தடுங்கிறது வந்து என்ன ஆகும்னா, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பேர் எங்கே இருக்குதுன்னு போய் தேடணும், அதுக்கப்புறம் அந்த பிளாக்குக்கு போகணும். இவ்வளோ வேலையும் ஜெடிக்கே ஜேவியம் பண்ணணும். பிளாக்னா அப்படிலாம் இல்லை, சும்மா ஏற்கனவே அதுக்கு ஃபீட் பண்ண வயலுங்கிறது அதுக்கு ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருப்பாங்க, ஃபார்ங்கிறது ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு பண்ணணும். அப்போது ஒரு பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் டைம் ஸ்பீடாக இருக்குமா, ஒரு மெத்தடோட எக்ஸிக்யூஷன் டைம் ஸ்பீடாக இருக்குமா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டால், பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் டைம் தான் ஸ்பீடாக இருக்கும். அதனால் தேவைப்படும் போது தான் மெத்தடை டிஃபைன் பண்ண போகணும், தேவைப்படாத இடத்துல லூப் வச்சே முடிச்சுக்கணும். இந்த பாயிண்ட் புரியுதா? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிளாக்கை யூஸ் பண்ணுறது தான் நல்லது மெத்தடை யூஸ் பண்ணுறத விட, அப்படிங்கிற பாயிண்ட் புரியுதா? அதில் ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். எதுக்கு மெத்தடுக்கு போவேணும்னு சொன்னீங்க, மட்டும் இன்னொரு சொல்லுங்கள். மெத்தடுங்கிறது நேம்டு பிளாக்கை விட பெருசு, நேம்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த நேமெல்லாம் ஜாவா ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ இந்த நேமை ஞாபகம் வச்சுருக்கணும், இதோட ரிட்டன் டேட்டா டைப் ஞாபகம் வச்சுருக்கணும், இந்த இந்த நேமில் இருக்கிற இந்த மெத்தட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா, அப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும், இது நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் நீங்கள் ஜேடிகேவுக்கு கொடுக்குறீங்க. அதே இந்த வைல் லூப்பை நான் ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே போடும்போது ஆப்ஜெக்ட் தேவையில்லை, அதை மெத்தடை கால் பண்ண வேண்டிய தேவையில்லை, வாய்டுன்னு கொடுக்கணுங்கிற தேவையில்லை, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக வேலை என்னவோ அதை மட்டும் ஜேடிகே பண்ணால் போதும். அதனால தான் முடிஞ்ச ஆமாம் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் பிளாக் எக்ஸிக்யூஷன் பெட்டர், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது பெட்டர். தேவைப்படுற இடத்துல மெத்தடுக்கு போய்க்கலாம். அப்போ இதை நீங்கள் மெத்தடே இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டால், நான் என்ன பண்ணுறது, மெத்தட் வச்சு பண்ணியிருக்கீங்க, ஓகே, நீங்கள் சிங்கிள் டிஜிட் வர்ற வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, மெத்தட் இல்லாமல் பண்ணுங்கன்னா இருக்கிற ஒரு சாய்ஸ், அப்போ மெத்தட் இல்லாமல் பண்ணுங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துடணும், இந்த கோடே இருக்கக்கூடாது. இந்த கோடே இல்லாமல் மெத்தட் வச்சு பண்ணணும். இப்போ நான் இந்த கோடே எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும், இப்படி நம்பர் இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 9 8 7 6 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ மெத்தட் வேண்டான்ட்டாங்க, அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லை இல்லையா? இப்போ என்ன பண்ணுறது, இப்போ திரும்பவும் ஒரு ரிசல்ட் வருதுல்ல, அந்த அடிஷன் ரிசல்ட் வருதுல்ல, அந்த அடிஷன் ரிசல்ட்டை எடுத்து வச்சுட்டு 35, இப்போ 35னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன், இது ரெண்டே ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டாக வர்ற வரைக்கும் பண்ணுங்கிறாங்க. ஓகே, அப்போ நான் திரும்ப இப்போ போயிட்டு நம்பர் ஈக்குவல்ஸ் டு அடிஷன் கொடுத்துட்டு இது கரெக்டாக வருமா பாருங்கள், நம்பர் ஈக்குவல்ஸ் டு அடிஷன், நம்பர் ஈக்குவல்ஸ் டு அடிஷன், அடிஷன் ஈக்குவல்ஸ் டு 0, மீதி எல்லாம் சேம். மேலே 35 பிரிண்ட் பண்ணேன், அந்த 35 இப்போ நம்பராக வச்சுக்கிட்டேன்,
அப்புறமா அடிஷனை வளர்க்கும் போல் ஜீரோ பண்ணிட்டேன். ஜீரோ பண்ணிவிட்டேன், அந்த நம்பருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இங்கே 8 கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. புரியுதா? புரியுது. என்ன டவுட்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து அப்ளிகேஷன்ல கொடுக்க முடியல. நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம மெயின் மெத்தட் ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரி, சோ எல்லாமே கிளாஸ்க்குள்ள தான் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்போம். அப்போ மெத்தட் இல்லாம நம்ம டிஃபைன் பண்றது கஷ்டமா இருக்கும்ல. கரெக்ட் தான். மியூட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். ம், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அது அப்ளிகேஷன் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பண்ணிக்கலாம்ப்பா, இப்போது எனக்கு இதை செஞ்சுக்காமி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா என்ன பண்ணுறது? இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு வந்து இது அப்ளிகேஷன்லேயும் சில இடத்துல மெத்தடுக்குள்ளே இன்னொரு மெத்தடை கால் பண்ணாமல் அதே மெத்தடுக்குள்ளேயே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுற மாதிரி வரலாம்ல. மெத்தடும் இருக்கு, அந்த மெத்தட்லேருந்து நான் இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறேன், இல்லை இன்னொரு மெத்தடை கால் பண்ண வேண்டாம், இங்கேயே ஒரு லூப்பில் எழுதி காட்டு அப்படின்னு கேட்கலாம்ல. அந்த மாதிரியான இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். இதில் இந்த ப்ரோக்ராமில் இப்போ ஏதாவது தப்பாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா யாராவது? ஒரே டவுட்ங்க, நம்பர் ஈக்குவல் டு அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த நம்பர் வந்து இந்த ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே அந்த வேரியபிள் வந்து எம்டி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஹண்ட்ரா நம்பர் எம்டி ஆகும் தான். எம்டினா ஜீரோ ஆகும், கரெக்டா? அது ஜீரோ ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, இது ஜஸ்ட் அசைன்மெண்ட் தானே. அந்த நம்பரில் என்ன வேல்யூ இருந்தாலும் அது ரிமூவ் ஆகி இது போய் உட்காந்துரும், கரெக்டா? அதனால ஜீரோ ஆகலைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பண்ணலாமே. இப்போ நம்ம இங்கெல்லாம் அப்படித்தானே மாறு, இங்கே என்ன வேல்யூ இருக்குங்கிறது பற்றி ஒரி இல்லாமல் நான் சொல்றதை வச்சுக்கோ அப்படின்னு தானே நம்ம இங்கே கொடுக்குறோம், கரெக்டு தானே? அதனால் எம்டி ஆனதுக்கப்புறம் வைக்கிறேங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வேண்டாம். எம்டி ஆகலைனாலும் நீங்கள் வைக்கலாம், அவ்வளோதான். எப்படி அசைன் பண்ணலாம்? நல்ல டவுட். சரி, இப்போ இதில் என்ன பாயிண்ட் சொல்கிறீங்க இப்படி இருக்கிறதுல? இதில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். லாஜிக்கலாக இல்லை, டெக்னிக்கலாக இது தப்பு. லாஜிக்கலாக கரெக்டான அவுட்புட் வந்துருச்சு, டெக்னிக்கலாக என்ன மிஸ்டேக் இதில் இருக்குது? அப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்பர் ஈக்குவல்ஸ் டு அடிஷன் கொடுத்ததுக்கப்புறம் மீதி எல்லாம் ஒரே வேலை தான். இது அப்படியே காப்பி பேஸ்ட் தான் கீழே பண்ணியிருக்கோம், கரெக்டா? லைன் நம்பர் 24 to 31, லைன் நம்பர் இப்படி வச்சுக்கலாம், லைன் நம்பர் 22 to 30, லைன் நம்பர் 12 to 20, 19 to 19 எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் நம்பரோட வேல்யூ மாறி இருக்கு, அவ்வளோதான். நம்பர் ஈக்குவல்ஸ் அடிஷன் மாறி இருக்கு, அதை இங்கே எழுதிட்டோம். அப்போ நான் இங்கேருந்து திரும்ப ஒரு ஓப்பனிங் பிரேஸ் கொடுத்து இங்கே ஒரு க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து மேலே போகணும். மேலே போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழி என்ன? வயல் லூப் தான், கரெக்டா? இந்த வயலில் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்போ நான் வயல் இந்த இடத்துல நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்கலாமா? என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறதுன்னு தெரியல, சரியா?
இந்த இடத்துல ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இப்போதைக்கு ட்ரூன்னு கொடுத்து கேட்றேனே, பின்னாடி அது என்ன கண்டிஷன் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும்னு சொல்கிறாங்க? டூ அன்டில் அடிஷன் வேல்யூ பிகம் சிங்கிள் டிஜிட். அப்போது ஒரு அடிஷன் உங்கள் கையில் பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 35 பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகும். அந்த 35 நம்பர்கிட்ட கொடுத்துருவீங்களா? அப்போ நம்பரோட வேல்யூ 35 மாறிடுமா? ஆமாம். அப்படி மாறினோடனே எங்கே போவீங்க? லைன் நம்பர் 21லேருந்து அப்படியே லைன் நம்பர் 12க்கு போவோம். இங்கே ட்ரூங்கிறதுனால உள்ளே வந்துடுவோம். அடிஷனை ஜீரோ பண்ணிட்டோம். நம்பரோட வேல்யூ இப்போ 35 எடுத்து வச்சுட்டு அதோட அடிஷன் கண்டுபிடிச்சிருவோம். இப்போது 8 அப்படின்னு கிடச்சிரும். சரி, இங்கே அப்போ 8ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் 35, செகண்ட் டைம் 8ன்னு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்பரோட வேல்யூ இப்போ 8ன்னு மாறிடும். இப்போ லூப்புக்கு போகவா வேண்டாமா? அப்போ எப்போ பிரேக் பண்ணுறது? ஏன் 35ல பிரேக் பண்ணலாங்கிற யோசனை வரல? அப்போ இந்த நம்பர் இப்போ தான் சிங்கிள் டிஜிட் வந்திருக்கு. அப்போ சிங்கிள் அடிஷனோட வேல்யூ சிங்கிள் டிஜிட் ஆன உடனே லூப்பை பிரேக் பண்ணிடலாம், கரெக்டா? அப்போ அடிஷனோட வேல்யூ சிங்கிள் டிஜிட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நம்பர் என் கையில் இருக்கு, அந்த நம்பர் சிங்கிள் டிஜிட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் அடிஷன் இஸ் லெஸ் தேன் 10, லெஸ் தேன் 10னா 9 வரைக்கும் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னா பிரேக், கரெக்டா? மேலே போக வேண்டாம் அப்படின்னா நான் இங்கே பிரேக் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் சிங்கிள் டிஜிட் ஆகிற வரைக்கும் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கு. இப்படியும் எழுதலாம், இது ஒரு அப்ரோச், இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்படியும் இந்த ப்ரோக்ராமை எழுதலாம். பிரேக் யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல ட்ரூ கொடுக்க போய் தான் பிரேக் யூஸ் பண்ணுறோம். பிரேக் யூஸ் பண்ணாமல் நம்பரோட வேல்யூ கிரேட்டர் தேன் 9 இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை பண்ணுங்கள். இப்போ நம்பரோட வேல்யூ கிரேட்டர் தேன் 9னா 2 டிஜிட் ஆயிரும், கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வருவீங்க, 35 பிரிண்ட் பண்ணுவீங்க. 35 பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்பரோட வேல்யூ 35 இருக்கும். லூப்புக்கு போவீங்க, 35 கிரேட்டர் தேன் 9 போவீங்க. ட்ரூங்கிறதுனால உள்ளே வந்துடுவீங்க. திரும்ப நம்பரோட வேல்யூ 8 இருக்கும். இப்போ மேலே போவீங்க, 8 கிரேட்டர் தேன் 9 இல்லை, ஃபால்ஸ், அதனால் வெளியில் வந்துடுவீங்க. அதாவது நம்பரோட வேல்யூ சிங்கிள் டபுள் டிஜிட்டாக இருந்ததுன்னா எனக்கு திரும்ப திரும்ப பண்ணுங்கள் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறோம், அவ்வளோ. அதனால் 9 யூஸ் பண்ணிக்கிறோம். கிரேட்டர் தேன் 9னாலே டபுள் டிஜிட்டுங்கிற ஒப்பீனியனுக்கு போகிறோம். அதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறோம். இப்படியும் இதை ட்ரை பண்ணலாம். இதான் நெஸ்டட் லூப்பிங். அப்போ நான் அதாவது லூப்பிங் கற்றுக்கிடுறதுல கற்றுக்கிட்டதுக்கு ஒரு கோல் சொல்கிறேன். அந்த கோலில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான பாயிண்ட் தான் நெஸ்டட் லூப்பிங் பண்ணுறது. சரி, அப்போ இன்னும் ஒரு குட்டி ப்ரோக்ராம் இதில் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபேக்டோரியல் பண்ணோம்ல, ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணோம். ஃபேக்டோரியல் எப்படி பண்ணோம்? இப்போ வந்து ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கேட்குறாங்க. நம்பர் 1 இதோட ஃபேக்டோரியல் கேட்குறாங்க. இப்போ இன்டீஜர் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு 1. வைல் 1 ஃபேக்டோரியல் எப்படிங்க பண்ணுறது? சரி, நம்பர் 5 சொல்லுங்கள். 1 வேண்டாம். நம்பர் 5க்கு எப்படி பார்க்கலாம்? ஓ, வைல் நம்பர் கிரேட்டர் தென் 0 உள்ளே வரேன். ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு நம்பர், நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் மைனஸ் 1. லூப்பில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஃபேக்ட். சரி, இது 5 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் எப்படி பண்ணுவோம்? கேள்விலாம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்டினாக இருக்கும், சரியா? உங்களுக்கு ஆன்சர் பண்ணவே பிடிக்காத மாதிரிலாம் கூட இருக்கும். 4 ஃபேக்டோரியல் எப்படி பண்ணுவோம்? அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி
ஆனால் சும்மா எதுக்காக கேட்குறேன்னா, பின்னாடி இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு டெரைவ் ஆகலாமா அப்படிங்கிறது தான். த்ரீ ஃபேக்டோரியல் எப்படி பண்ணுவோம் இப்போ பாருங்கள். மூணு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், மூணு லூப் எழுதியிருக்கோம். இந்த மூணு லூப்பில் முதல் லைனை விட்டுருங்க, மீதி இருக்கிற லைன் எல்லாம் பாருங்கள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா. இல்லை மட்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ சேமாக இருக்குனாலே என்ன பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம், லூப்புக்கு போயிடலாம். அப்போ சேமாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டை எடுக்கிறேன், இந்த கண்டென்ட்டை இந்த சர்க்கிளை எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளை மூணு தடவை பண்ணணும் அப்படி தானே. இந்த சர்க்கிளை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்னோட வேல்யூ இந்த பாயிண்ட் கரெக்டாக பாருங்கள், அந்த சர்க்கிளுக்குள்ளே இந்த கண்டென்ட் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்பரோட வேல்யூ 5 உள்ளே வரேன். ஃபேக்டோரியல் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்பர் இப்போ பிரிண்ட் பண்ணி சரி, முதல்ல இந்த ப்ரோக்ராமை பண்ணுவோம். இதிலேருந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்லாம் பார்த்துருவோம். அவுட்புட் பார்த்துட்டு உங்ககிட்ட கேட்குறேன். சரியா, இந்த ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியல் பண்ணுறோம். இப்போ ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 120. ஓகே, இப்போது இந்த லூப் முடியும் போது நம்பரோட வேல்யூ என்ன? இந்த லூப் எப்போ இந்த லூப் பிரேக் ஆகும்? ஜீரோ, நம்பரோட வேல்யூ ஜீரோ வரும்போது. அப்ப இங்க நம்பர் என்ன பிரிண்ட் ஆகும்? ஜீரோ, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, இப்போதைக்கு ஒரு சேஃப்டிக்காக நம்பர் 2 = நம்பர்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் 2 வேல்யூ ஃபஸ்ட்டு 5 இருக்கும். இப்போ இந்த லூப் முடியும்போது எதுக்குங்கிறத சொல்கிறேன். இந்த லூப் முடியும்போது நம்பர் = நம்பர் 2 - 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா, இப்போ நம்பரோட வேல்யூ என்னங்க? நம்பர் 2 வேல்யூ என்னங்க? ஃபைவ். அப்போ அப்போ இப்போ நம்பரோட வேல்யூ 4. ம், 4 தானே வேணும். இப்போ அடுத்து 4 ஃபேக்டோரியல் வேணும்னா நம்பரோட வேல்யூ இப்போ 4 வச்சுட்டு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கவா. நல்லா பார்த்துக்கோங்க, காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன், புதுசாலாம் ப்ரோக்ராம் பண்ணல. ஏற்கனவே ஒரு இன்டீஜர் ஃபேக்ட் டிக்ளேர் பண்ணிட்டதுனால எரர் காமிக்குது, அந்த இன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ 5 ஃபேக்டோரியல் பிரிண்ட் ஆகும், அப்புறமா 4 ஃபேக்டோரியல் 4 4 3 2 1 24. சரி, இப்போ இப்படி பண்ணினதுக்கு அப்புறமா நம்பர் 2 - பண்ணிடுறேன். இப்போ நம்பர் 2 வேல்யூ என்ன இந்த இடத்துல? நம்பர் 2 ஏற்கனவே 5 இருந்தால் தானே நம்பர் 5 - 4 மாதிரி இருக்கும். நம்பர் 2 5 தானே, 5 4 ஆச்சு, அந்த 4 நம்பர் ஆச்சு. இப்போ நம்பர் 2 என்னவாக இருக்கும்? 3 இல்லையே. நம்பர் 2 இங்கே என்னங்க? நம்பர் 2 வேல்யூ இங்கே என்னங்க? 5. அப்போ இங்கே 5 தானே இருக்கும். அப்போ நம்பர் 2 இப்போ 4 ஆயிருக்கும், கரெக்டாக? இப்படி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதையே காப்பி பேஸ்ட். நல்லா பார்த்துக்கோங்க, காப்பி பேஸ்ட் அதை மறந்துடாதீங்க, காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். இந்த செட் ஆஃப் லைன்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது நம்பரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3. நம்பர் 2 வேல்யூ என்னவாக இருக்கும்? 3 தான். அப்போ 3 ஃபேக்டோரியல் கிடச்சிருமா பார்ப்போம். கிடச்சிருச்சு பாருங்கள், 1 × 2 × 3 3 ஃபேக்டோரியல் கிடச்சிருச்சு. அப்போ 120 24 6. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நம்மளோட ஸ்க்ரீனில் விசிபிளாக இல்லை,
அதனால் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு விசிபிளான ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம். என்ன சொல்கிறதுனா நோன் டு அன்னோன் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏற்கனவே இது தெரியும், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இதை பண்ணிட்டோம், இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்பர் ஒன், இப்போ நம்பர் வந்து ஃபைவ் இல்லை, இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்பரோட வேல்யூவை நம்பர் டூ மைனஸ் ஒன்னுன்னு வச்சுக்கிட்றோம். அப்போ நம்பரோட வேல்யூ நம்பர் டூவோட வேல்யூ ஃபைவாகவே தான் இருக்குது, அப்போ நம்பரோட வேல்யூ ஃபோராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர் டூவையும் மைனஸ் மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ இப்போ நம்பர் டூவும் ஃபோராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இது கிடையாது, இந்த ஃபேக்டில் இன்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம், ஏன்னா ஏற்கனவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த செட் ஆஃப் லைன்ஸ், இந்த செட் ஆஃப் லைன்ஸ் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. திரும்ப இது நம்பர் ஃபோருக்கு, ஃபோர் ஃபேக்டோரியலுக்கு, அடுத்து த்ரீக்கு அதே தான், டூக்கு அதே தான், இப்படியே போயிட்டே இருக்க போகுது. இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த இடத்துல நம்பரோட வேல்யூ த்ரீயாக மாறி இருக்கும், இங்கே நம்பர் டூவோட வேல்யூ த்ரீயாக மாறி இருக்கும். உள்ளே வந்து த்ரீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும், இங்கே ஃபைவ் ஃபேக்டோரியல், ஃபோர் ஃபேக்டோரியல், த்ரீ ஃபேக்டோரியல், இது மூணும் கண்டுபிடிக்கும். இப்போ இது மூணும் கண்டுபிடிக்க போகிறோம்னா மொதல் ரெண்டு லைனை விட்டுட்டோன்னா திரும்ப அதே தான். என்னங்க மொதல் ரெண்டு லைனை விட்டுட்டோன்னா மீதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேன். நான் வந்து ஒரே மாதிரி இருந்தாலே லூப்புக்கு போயிருக்கணுமே, இப்போ ஒரே மாதிரி இருக்கும்போது லூப்புக்கு போகலையே. அப்போ லூப்புக்கு போவோம், இந்த சர்க்கிள் எடுத்துக்குவோம், ஏதாவது ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம், இந்த சர்க்கிளில் இருக்கிற கண்டென்ட்டு தான் எனக்கு ரிப்பீட் ஆகும், அதான் பேஸ் ஐடியா. அப்போ அந்த ஐடியாவை ட்ராவல் பண்ண பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மேலே நகர்த்தி வச்சுக்கிறேன். இந்த பேஸ் ஐடியாவை ட்ராவல் பண்ண போகிறோம் அவ்வளோதான். இப்போ எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது? இந்த சர்க்கிள் இந்த இருக்கு, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள்குள்ளே தான் இந்த கண்டென்ட் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நான் ரிப்பீட்டடாக பண்ணணும். எப்படி பண்ணுறது? முதல்ல இன்டீஜர் நம்பர் ஃபைவ் சரி, இன்டீஜர் நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டூ நம்பர் சரி, சரியா? சர்க்கிள்குள்ளே இந்த ஃபேக்டிலேருந்து சர்க்கிள்குள்ளே இருக்குது, இதுதான் பாயிண்ட். அதை நான் எழுத மாட்டேன், அதை எழுதிக்கலாம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஃபைவ் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபைவ் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டூ மைனஸ் ஒன் நம்பர் டூ மைனஸ் மைனஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபைவ் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேங்க, அதுக்கப்புறமா இந்த ரெண்டு லைனை கொண்டு போய் இங்கே எழுதுகிறேன், அவ்வளோதான் பாயிண்ட். அப்படி எழுதிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் தான், இதெல்லாம் அழிச்சிடலாம். அப்படி எழுதிட்டு நல்லா பாருங்கள், இப்படி எழுதிட்டு திரும்பவும் நான் மேலே போய் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறேன், இங்கேருந்து இந்த இடத்துலருந்து. அப்போ திரும்ப மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இங்கே ஒரு பிரேஸ் கொடுத்துக்கணும், இங்கே ஒரு ஓப்பனிங் பிரேஸ் கொடுத்துக்கணும், இங்கே ஒரு வயல் எழுதணும், அவ்வளோதான். கரெக்டாக? அப்போ லூப் மேலே போயிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கே ஒரு வயல் எழுதணும் நம்ம வந்து எப்படி, இந்த பாயிண்ட் புரியுதா? புரியுது. அப்போ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல. இன்னும் ப்ரோக்ராம் முடிஞ்சதாக அர்த்தம் இல்லை, ஒரு ஐடியாவை டெரைவ் பண்ணுறோம் அவ்வளோதான். இவ்வளோ தூரம் போகலாம், இப்போ திரும்ப அதே விஷயத்தை தானே பண்ண போகிறோம். அப்போ முதல் வரிக்கே திரும்ப போகணுன்னா திரும்ப இந்த இடத்துல வயல், வயலில் என்ன எழுதணும்னு கூட தெரியாது, வயல் ட்ரூனே எழுதிக்கலாம், வயல் ட்ரூனே எழுதிட்டு இந்த ப்ரோ, அப்போ அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ பெருசு, ஏன்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன், ரிப்பீட்டட் ஆக்ஷன்னாலே நான் இங்கே போயிடலாம், அவ்வளோதான்.
இப்போ எது வரைக்கும் இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இதுதான் எனக்கு கேட்குறாங்க. அப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்தது ஃபோர்னு நம்பரை ரெடி பண்ணிட்டேன், கரெக்டா? அப்போ நான் இந்த லூப்பை அஞ்சு தடவை பண்ணணும்னா நான் எப்படி கண்டு இன்டர்னலாக நடக்கிற இந்த லூப் அஞ்சு தடவை நடக்கணும், ஒவ்வொரு தடவையும் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு தடவையும் நம்பர் குறைஞ்சிட்டே வர்ற ஸ்டெப்பை பண்ணிட்டேன். எப்போ லூப்பை பிரேக் பண்ணுறது? வைல் ட்ரூ கொடுத்தீங்கன்னா லூப் பிரேக் ஆகாமல் போயிட்டே இருக்கும். எப்போ லூப்பை பிரேக் பண்ணலாம்? எது லெஸ் தேன் ஜீரோ? கரெக்ட், நீங்கள் சொல்கிறது அப்போ இந்த இடத்துல இஃப் நம்பர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்பரோட வேல்யூ ஜீரோ ஆயிருமா? அதெல்லாம் நம்பர் ஃபைவாக இருக்கும், ஃபோராக இருக்கும், த்ரீயாக இருக்கும், டூவாக இருக்கும், ஒன்னாக இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்பர் ஜீரோ ஆயிரும். அப்படி ஜீரோ ஆகும்போது பிரேக் கொடுத்துடலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? கரெக்டாக வந்துருச்சா? 120, 24, 6, 2, 1. அப்போ நம்பர் ஜீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணணும். அப்போ இப்படியும் எழுதலாம், ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு இப்படியும் எழுதலாம். இதை எடுத்து வச்சுக்குவோம். பிரேக் இல்லாமல் எப்படி கொண்டு போகலாம்? பிரேக் இல்லாமல் கொண்டு போகிறது வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா இங்கே கிரேட்டர் ரெண்டு ஒன்று தானே, ஜீரோ ஆனால் உடச்சிருங்கன்னு சொல்கிறதும் ஜீரோக்கு முன்னாடி வரைக்கும் போங்கன்னு சொல்கிறதும் ஒன்று தானே. இப்படியும் எழுதலாம். அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும், அதை இன்னும் ரெண்டு மூணு தடவை பண்ணி பார்க்குறது. இப்போ இதெல்லாம் புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இதில் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறவங்க பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்று, ஆனால் டெய்லி பண்ணுங்கள், மொத்தமாக சேர்த்து வச்சிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெக்வஸ்ட் நம்பர் ஒன். ரெக்வஸ்ட் நம்பர் டூ, டீபக் பண்ணுங்கள். சொல்லுங்கள். இல்லை மேம் சார், கண்டிப்பாக வேணும். லைன் நம்பர் 23 இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்பர் டூ வந்து ஃபைவாகவே இருக்கும், அப்போ நம்பர் ஃபோராகவே இருக்கும். நம்பர் எப்படி குறையும்? ஆமாம், ஆமாம். அங்கே அசைன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் தான் இங்கே நம்பரை ஜீரோ ஆக்கிடுறீங்களே, கரெக்டா? ஓகே, ம், அதனால் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இதை பார்க்குறதுக்கு இதை வந்து டீபக் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, எப்படி இந்த ஃப்ளோ போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக டீபக்கிங் பண்ணுங்கள். டீபக்கிங் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் விட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வழி இருக்குது. அது என்ன வழினா பேர் ப்ரோக்ராமிங். பேர் ப்ரோக்ராமிங் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒன்று. பேர் ப்ரோக்ராமிங்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ரெண்டு மூணு பேராகவோ ஒரு மூணு நாலு பேராகவோ லைட் மைண்டடாக இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துக்கணும். அப்படி ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். அந்த 20 நிமிஷம் எப்படி அஜயிலலாம் ஸ்டாண்டப் காலில் இதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ ப்ரோக்ராமிங்கை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அதில் எல்லோரும் கலந்துக்குவாங்க, மற்றவங்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி அதில் நல்லா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களும் அட்டன் பண்ணணும், ப்ரோக்ராமிங் ஆவரேஜாக இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணணும். அப்போ தெரிஞ்சவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்? நல்லா தெரிஞ்சவங்க
உண்மையிலேயும் சில இடத்துல ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கெஸ்ஸில் போயிருப்பாங்க. அதை ப்ரோக்ராமிங் தெரியாதவங்க கேட்கும்போது தான் அதை யோசிப்பாங்க, அதை நல்லா டீட்டெயில் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ப்ரோக்ராமை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும். அது அவங்களுக்கு இன்டர்வியூலையும் ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறமா ஒரு டெக்னிக்கல் லீடாக மாறும்போது ஒரு டெக்னிக்கலான கண்டென்ட்டை டீமில் இருக்கிற மற்றவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது. நிறைய டெவலப்பர்ஸ் நல்ல டெவலப்பர்ஸாக இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு ப்ரோக்ராமை சொல்லிக் கொடுக்க வராது, அப்படி இருப்பாங்க. அப்போ அந்த அந்த இதை நம்ம பிரேக் பண்ணலாம். ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு செஷன் அட்டன் பண்ணுறதுல ட்ரெயினர் ஒரே டோனில் பேசிகிட்டே இருப்பார். அப்போ வந்து சில டைமில் அவர் அந்த டோன் நமக்கு புரியாது. அப்போ வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். ஒரே வைல்ட் லூப்புக்கு நமக்கு ஏன் ஒரே ஒரு ஃப்ளேவர் நம்ம ட்ரை பண்ணணும்? ட்ரெயினர்கிட்ட மட்டும்தான் வைல்ட் லூப் ஸ்டோரி கேட்கணுமா? இன்னொருத்தர் அதை விட பெட்டராக நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தர் இருக்க மாட்டாரா? அந்த ப்ராஃபிட் ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று ஒரு பாண்டு க்ரியேட் ஆகும். ஓப்பனாக எனக்கு இது வரலன்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு மனசு கஷ்டப்படும். அந்த அந்த கஷ்டப்படும் போது அதெல்லாம் பிரேக் ஆயிரும். ரெண்டு மூணு நாளில் பிரேக் ஆயிரும். ரொம்ப கேஷுவலாக பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்களுமே இதில் கண்டிப்பாக இந்த பேர் ப்ரோக்ராமிங் மீட்டில் ட்ரெயினர் இருக்கக்கூடாது. ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளோட ஒருத்தர் இதில் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓப்பனாக பேச மாட்டோம். அது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதில் இருக்கிறது என்ன சொல்கிறது, இது வந்து சர்வெண்ட் லீடர்ஷிப் அவ்வளோதான். யாரும் ஹெட் இல்லை, யாரும் டெய்ல் இல்லை. சர்வெண்ட் லீடர், நானே எனக்கு தலைவர், அந்த மாதிரி. சரியா, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ண நான் பயிலகத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதை ட்ரை பண்ண எல்லா டீமும் அப்படியே டீமாக அப்லிஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒரு பாண்டு கிடைக்கும், இது எனக்கு அவுட் புட் வரல, அது இந்த அந்த டிஸ்கஷனே நல்லாயிருக்கும். நீங்கள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்லலாம் உள்ளே அப்படியே கச்ச 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 கச்சன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், திடீர்னு சிரிப்பு சத்தம் கேட்கும், ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காருவாங்க, அது நல்லாயிருக்கும். ஒருவேளை ஆன்லைன் ட்ரைனிங்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஏதாவது ஒரு டைம் நீங்களாகவே பர்சனலாக உங்களுக்கு யார் கூட ஒத்து வருவோன்னு தோணுதோ, இதில் கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா வரணுங்கிற எந்த பாயிண்ட்டும் இல்லை. இது நாள் வரைக்கும் இருக்கிற டிஸ்கஷன்ஸில் உங்களுக்கு இவங்க கூட நமக்கு கொஞ்சம் அலைன் ஆகும் அப்படின்னு யாரை தோணுதோ நீங்கள் அவங்கள சேர்த்துக்கோங்க. வந்தால் மற்றவங்க வந்தால் வரட்டும், வரலனாலும் தப்பு இல்லை. ஆனால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி வேணா பாருங்க. இன்னொன்று, நம்மளும் டெய்லி கொஞ்சம் ப்ரோக்ராமிங்க்கு டைம் ஒதுக்கணுங்கிறது நினைப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபேமிலி ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது டைம் இருக்காது. அதை இது பிரேக் பண்ணும். ஓ, டெய்லி நமக்கு கிளாஸ் ரூம் போக இந்த டைம் வேறு அட்டன் பண்ணணும், ஏதாவது ஒரு டைம் நைட்டோ இல்லை மார்னிங் இந்த செஷன் முடிஞ்ச உடனே அப்படியே கண்டினியூ பண்ணுறதோ, ட்ரெயினரை மட்டும் கழட்டி விட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் இது வந்து. ஆனால் அதில் எல்லோரும் ஓப்பனாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும், அவங்கவுங்க ஷேர் பண்ணிக்கணும். சரியா, ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். சரி, அப்போ நான் இன்றைக்கி ரெண்டு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், ரெண்டுமே நெஸ்டட் லூப்பில் பார்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நாளைக்கும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நெஸ்டட் லூப்பிங் தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இதை பார்த்துட்டு வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு முடிஞ்சால் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. சரியா, மொத்தம் ஒரே ஒரு க்வெஸ்சன்ங்க. நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் வெப்சைட் இருக்குதுங்களா? நாங்கள் நீங்கள் நீங்கள் நம்ம கிளாஸையும் நான் திரும்ப திரும்ப எடுத்து பார்க்குறேன்.